எக்ஸ்ப்ரோ ஃப்ரண்ட் பிரேக் கேபிள் எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் கேபிளில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, தண்ணியில் பட்டு எல்லாம் ஜாம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் பிரேக் பிடிக்காது, பிரேக் ஜாம் ஆகும், வீல் டைட்டாக சுற்றும். இந்த மாதிரி கேபிள் இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாகிட்டு இருக்குது. ஹார்டானாலும் பிரேக் பிடிக்காது. இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதை நெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, 14 சைஸ் நெட்டு. டைட்டஞ்சுனா ஸ்பானர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பானர்லன்னா டீ பாக்ஸு. நெட்டில் யூஸ் பண்ணும்போது இது சுற்றுனா 8 ஸ்பானர் வரும். 8 ஸ்பானர் போட்டு பிடிச்சின்னு இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கட்டிங் லேயரில் பிடிச்சிக்கின்னு, கட்டிங் லேயரில் இதை பிடிச்சிட்டு நெட்டை லூஸ் பண்ணுங்கள், லூஸ் ஆகிரும். இந்த மாதிரி கட்டிங் லேயரில் பிடிச்சிட்டு லூஸ் பண்ணுங்கள். டைட்டாக இருந்துச்சுன்னா சுற்றுனோம், இது சுற்றும்போது லூஸ் பண்ணும்போது இது சுற்றும். சுற்றும்போது என்ன பண்ணணும், டைட் கட்டிங் லேயரில் பிடிச்சிட்டு லூஸ் பண்ணால் லூஸ் ஆகிரும். இது சுற்றல, இழுக்கிறேன். கேபிள் எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. இந்த பக்கம் வருதா, இது எந்த பொசிஷன் இருக்குன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்படியே போடணும். பாருங்கள் கேபிள் கட் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் கேபிள் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கேபிள் எங்கேருந்து இருங்க வந்துடும். கேபிள் வந்த பின்னாடி பத்திரமா வந்துட்டு இந்த ஹோல்ஸில் இந்த கட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல்ஸ் வரும் கேபிள் வந்துச்சு. கொஞ்சம் கேபிள் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டாக இருக்கு வரணும், இப்படி ஓட்டினா வண்டி பிரேக் பிடிச்சா வீல் ஜாம் ஆகி நின்று அப்படியே ரிட்டன் ஆகாது, பிரேக்கு ரிட்டன் ஆகாது. இந்த லப்பரும் ஆகாது, இந்த லப்பரும் மாற்ற வேண்டியதாக வரும். கேபிள், லப்பரு, லப்பர் எப்படி போகுதுன்னா இது ஓப்பன் பண்ணிக்கணும். லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அழுத்தினா போயிடும். கொஞ்சம் ப்ரெஸ், அவ்வளோதான், நம்பர் மாட்டியாச்சு. இப்போ எப்படி மாட்டுறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேள் போட்டுக்கலாம். கேபிள் இங்கேருந்து நம்ம எப்படி கழட்டணுமோ அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கேபிள் இந்த பக்கம் வந்துடும், அந்த சைடு விட்டால் அப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இப்படி தள்ளிட்டு தள்ளிட்டு வர இங்கே அவுட்டு. அவுட்ரு கிளாம்பு லப்பரும் வரும், கிளாம்பும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்னோரோட பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா, பிரேக் லிவரில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் கரெக்டாக உட்கார வச்சுக்கணும். இந்த ஹோல்ஸில் கரெக்டாக உட்கார வச்சுக்கிட்டு இங்கே எப்படி மாட்டி கரெக்டாக இருக்கு மாட்டேன். இவ்வளோ தான் இங்கே இன்னர் மாட்டுறது பிரேக் கேபிள். நெக்ஸ்ட்டு கீழே மாட்டேன்.
இந்த புஷ்ஷில் புஷ்ஷு போட்டு புஷ்ஷில் ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸு இதை இப்படி ஃபிட்டிங் ஆகணும். புஷ் வந்து இங்கே வரும், இந்த கேபிளில் இந்த ஹோல்ஸ்குள்ளே வரணும், புஷ் ஹோல்ஸ்குள்ளே. அப்புறம் நெட்டு, நெட்டு போட்டு டைட் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெட்டு பிரேக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பிரேக் வச்சுக்கலாம். இது கரெக்டாக ஃபினிஷிங் ஆகணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் பிரேக் கேபிள் மாட்டுறது. இப்போ பிரேக் கேபிள் ஃப்ரீயாக போட்டுக்கோ. ஓகே, ரைட்டாக ஆயில் கிரீஸ், ஆயிலும் கிரீஸும் வச்சுக்கலாம். ஆயில் வேணால் ஆயில் போட்டுக்கலாம், இல்லை கிரீஸ் வச்சுக்கலாம். பிரேக் கேபிள் மாட்டுறது இவ்வளோ தான், ஈஸியான வேலை தான், நீங்களே மாட்டிக்கலாம் வீட்டில். ஓகே, இங்கே இன்னர் மாட்டிட்டு கேபிள் இதுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு கரெக்டாக பார்த்துக்கலாம், இங்கே வரும். அப்புறம் அவுட்டர் லப்பரு, அப்புறம் இந்த ஃபிட்டிங்ஸு, இவ்வளோ தான் கேபிள் மாட்டுறது.